ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விவர்ஸ். நம்ம மினியன் ரெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். மினியன் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூ கெட்டப்போட ஒரு பிளாக் கலர் கோட், ஓவர் கோட் போட்டுட்டு ரெண்டு வந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதை பார்க்க போனால் ஒரு தீஃப் கெட்டப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓச்சோ, ஒன்று விழுந்துருச்சு, ஒன்று ஒன்று போய் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ விழுந்துற போது அதான் நடக்கும். ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மினியனோடைய ரூம்க்குள்ளே போகிறோம். ஆக்சுவலி டவுன்லோடிங் ரூம், ரூம் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மினியன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அடுத்தது இப்போது புது கெட்டப் அந்த சைனாவில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் பேக்ரவுண்ட் அந்த சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு குட் லுக்கிங்காக இருக்குது. பியூர் 12 டவுன்லோடிங். இது என்னென்னா, இதுக்கு தேவையான அந்த இது பேக்ரவுண்டு செட்டப்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன செலக்ட் பண்ணலாம், இல்லை கிளாசிக்கா, சாக்கரா, ரெஃப்ரியா, என்ன செலக்ட் பண்ணலாம்? ஓகே, பில்க்ரிம் மினியன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுதான் வந்து விளையாட போகிறோம். நல்லா மொபைலில் இருக்க அந்த மினியன் ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு நியூ அட்மாஸ்பியரோட, ஸோ இதில் வந்து பேம்பூஸ் கலெக்ட் பண்ணும். பேம்பு வந்து எத்தனை 12 கலெக்ட் பண்ணும், ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷூ, நடுவில் நிறைய ஏகப்பட்ட அப்சிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணோமா என்ன பண்ண போச்சு, ஒன்று ஒரு பேம்பு வந்து மிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, ஓ, வேக்யூம், பனானா கலெக்டர் வேக்யூம் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, தேர்ட் பேம்பும் வந்து மிஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு கலெக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன, இது ப்ளூ கலரில் ஸ்கேட்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங்கா, எதில் போய் இடிக்க போகிறோன்னு தெரியல. உச், ஆக்சுவலாக இது ஐஸ் ஸ்கேட்டிங்கில் வந்து கண்ட்ரோலே சுத்தமாக வரலை. திரும்ப மினியன் வந்துட்டாரு. ஸோ இது என்னது, மேட்ச் மாதிரி என்னன்னு தெரியல. இது ஓ, தனி ஒரு பவர் மாதிரி எப்படி வேணாலும் போடலாமா இல்லை என்னன்னு தெரியல. இதில் ஏகப்பட்ட அப்ஸ்டக்கல்ஸ். இதில் வந்து கண்ட்ரோலே சட்டு சட்டு சட்டுன்னு அந்த மாதிரி வராமல் நமக்கு இருக்குது. நம்ம கண்ட்ரோல் சடனாக லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியல நம்ம இஷ்டத்துக்கு. இது வந்து ஒரு பார்த்திங்களா, அந்த பேம்பூஸ் போய் கலெக்ட் பண்ணுறோம், சடனாக அந்த அப்ஸ்டக்கல்ஸில் வந்து போய்ட்டு நம்ம இடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் போய் இடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே ஒரு பேம்பு அப்பா கலெக்ட் இதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணலான்றதுக்குள்ள திரும்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து போகணும். 12 பேம்பூஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான், 12 பேம்பூஸ் தான். எத்தனை லிஃப்ட்டு, ஒன் மோர் லிஃப்ட்டு. ஓகே, பார்ப்போம். ஓகே, ஜம்ப் பண்ணுங்க. ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு, மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் 10 பேம்பூஸ் வந்து கலெக்ட் பண்ணும். இதில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. பேக் டு லேயர். அடுத்தது இப்போ என்ன வந்து லோடிங் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியல. ஸோ இது என்னது, இந்த இது வந்து கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எதுவும் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குதா இல்லையா, இல்லை பேக் போகணுமா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒரு இது ஆப்ஷன்ஸ் காமிக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது, ஐயோ, மினியன் இருக்கிற எல்லாம் ஹார்ட்டில் இருக்கிற எல்லாம் பண்ணால் நஜிக்கே கொட்டிட்டாரு. ஓகே, ஒரு நியூ கெட்டப்போட வந்து பார்க்குறதுக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம யாரை சூஸ் பண்ணலாம், சாக்கரா, கிளாசிக்கா, ரெஃப்ரியா, ஹேண்ட் ஹேப் ஹோப்பர். ஓகே, சாரி, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சாக்கர் தான் போகிறாரு. எனக்கு ஏற்கனவே வந்து இவர் வந்துட்டார், பில்க்ரிமி மினியன். ஸோ அதனால இப்போ சாக்கர் வந்து யூஸ் பண்ணலாம். இவரை போனாக்கா இவர் எந்த அளவுக்கு வா பேட்ச் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த பவர் கிடச்சோன்னே ஜூஜோ எங்கே என்ன போகிறதுன்னே தெரியல. நம்ம கண்ட்ரோலில் மீறி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஜெட் வேகத்தில் வந்து போதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஜெட் வேகத்தில் போதும்.
ஓகே பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இது கலெக்ட் பண்ணுதுன்னா. எத்தனை பேம்பூஸ் ஆக்சுவலி 13 பேம்பூஸ் லெஃப்ட்டு 13ஆ ஓகே. ஷோ ஐஸ் ஸ்கேட்டிங் ஏற்கனவே சாதாரணமாகவே போச்சு. இதுக்கேற்ற மாதிரி மினியன் வாயில் ஃபிஷ் வச்சு. சரி ஐஸ்க்கும் ஃபிஷ்க்கும் என்ன சம்மந்தம் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. பேம்பூஸ் ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. 14 லெஃப்ட்டு ஒன்று ஒரு மணி நீங்கள் 14 வந்து கலெக்ட் பண்ணணும். பா இதில் வந்து ஏகப்பட்ட அப்சக்கல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இதில் ஓடக்குள்ளே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. டெஸ்க்டாப்பா இதில் மினியன் ட்ரெஷ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணால் ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வரும். பட் இந்த இது வந்து ஐஸ் ஓ ஐஸ் ஸ்கேட்டிங் பார்த்து எரிச்சிக்க போகிறேன். வெரி குட் சூப்பர். இந்த இதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த அப்சக்கல்ஸ்லாம் தாண்டி வரணும். அடுத்தடுத்து உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ரன்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கலெக்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்குது. ஸோ திரும்ப ஓடணும். கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டால் தான் கலெக்ட் பண்ண முடியும். கஷ்டப்பட்டால் தான் இந்த லெவலை க்ராஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. பார்த்து திரும்ப நமக்கு அந்த ஸ்பீட் பவர் கிடச்சிச்சு. ஸோ ஜெட் வேகத்தில் வந்து போயிட்டுருக்கோம். ஜெட் வேகத்தில் போனாலும் நம்மளால் அந்த பேம்பூஸ் வந்து கலெக்ட் பண்ண கஷ்டமாக எனக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து டேர்ன் பண்ணி லெஃப்ட்டு ரைட் டேர்ன் பண்ணி நம்மளால் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அதுதான் இதில் மெயின் ட்ராபேக். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ என்ன வரப்போகுது? ஸ்பின் பண்ணி விடலாமா இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து மணி பே பண்ணுற மாதிரி கேட்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஸ்பின் பண்ணியாச்சு. என்ன வந்திருக்கு? வாவ் காயின்ஸு ப்ளஸ் 595 காயின்ஸ் வந்து வந்திருக்கு. அடுத்தது என்ன வரும்னு தெரியல, பார்ப்போம். வாவ் இது வந்து விக்கிங். நெக்ஸ்ட்டு டாக்டர் கேட் தீஃப். ஆக்சுவலி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா அந்த பிளாக்கில் நான் வந்து அந்த தீஃப் கெட்டப் சொன்னேன். ஸோ இது வேறு கெட்டப் இருக்குது, அது வேறு கெட்டப் இருக்குது. ஸோ அது தீஃப் கெட்டப் இல்லை, வேறு ஏதோ கெட்டப் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு இது சூஸ் பண்ண போகிறோம்? யார் இருக்கா? சாக்கரா, கிளாசிக்கா, ரெஃப்ரியா, திரும்பவும் வந்து ஐலாண்ட் ஹோப்பர். ஓகே பார்ப்போம் எப்படி இந்த டைம் வந்து ஓடுறாருன்னு பார்ப்போம். ஓகே திரும்பி பார்க்காம ஓடுங்க, அப்போ தான் வந்து ஓடுங்க. ப்ராப்பராக வந்து நம்ம எல்லா பேம்பர்ஸும் வந்து கலெக்ட் பண்ண முடியும். 35 நமக்கு 10, 12, 15 கலெக்ட் பண்ணவே வந்து கஷ்டமாக இருக்குது. இல்லை 35 பேம்பர்ஸ் கலெக்ட் பண்ணால் ஒரு பெரிய டார்கெட் தான் எனக்கா. இதில் வந்து ஏகப்பட்ட அப்சக்கல்ஸ். அம்மா இதில் வந்து இந்த புல்லெல்லாம் வந்து அதை தாண்டி போகலாமா, நீந்தி போகலாமா, எப்படி போகலான்றது தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி அடுத்தடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து தான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து போகிறப்ப வந்து எது என்னன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அச்சோ கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எப்படின்னா அந்த பாத்வையை வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போச்சு இச்சாச்சா, இதை ஜம்ப் பண்ணி போகலாமா எப்படி என்னன்னே தெரியல. டக்கு நம்மளால் வந்து லிஃப்ட் எடுத்து வர முடியல. சரி பார்ப்போம். ஓ செடி மேலே நடக்கலாமா? நமக்கு அது தெரியல செடி மேலே நடக்கலான்றது. ஸோ அதனால் நான் இந்த சைடு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்தாலே எனக்கு கொஞ்சம் பார்த்திங்களா, ஐஸ் ஸ்கேட்டிங் வந்தாலே கொஞ்சம் கூட வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் மீறி வந்து போதும். எப்படி தான் அதில் வந்து ட்ரால் பண்ணுறதுன்னே தெரியல. யூனிகார்ன்ஸ் ஆர் ரியல். ஓ சூப்பராக இருக்கு அந்த இது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யார் இப்போ போகிறா பார்ப்போம். யார் இப்போ போகிறா? ரெஃப்ரி இல்லையா? யார் சூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகே ஓகே ஓகே. இவர் வந்து எத்தனை பேம்பூஸ் 32 பேம்பூஸ் வந்து ஒன்று கலெக்ட் பண்ணும். சரி 32 பேம்பூஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரா இல்லைன்னா வந்து என்ன ஆகுது பார்த்திங்களா? இதில் வந்து ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு அது கீழே வந்து பூந்து போகிற மாதிரி இருக்குது. அது எந்த அளவுக்கு இது ஐஸ்கிரீம் பெருசாக போர்டு வச்சுருக்கோ அடுத்தது நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது, என்ன அப்சக்கல்ஸ் வரப்போகுதுன்னே தெரியல. ஸோ இந்த செடியை தாண்டி போகிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது. அடிக்கடி அதில் தான் வந்து மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து போகணும். இதுனால் ஓகே, ஓரளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உடனே உடனே அடுத்தது வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.